பிளிக்கிறது தமிழ் மேடை. வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. என்னடா ரெண்டு நாள் வீடியோ இல்லைன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு கேள்வி. என்னடா வந்த உடனே கேள்வி பதில் நினச்சிடாதீங்க. ஆக்சுவலி இந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இது கேள்வின்னு சொல்லக்கூடாது, ஒரு சஜஷன். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அம்மா மேலே தப்பா, குழந்தை மேலே தப்பா, இல்லை அந்த அஞ்சு காம மிருகங்கள் மேலே தப்பா? எல்லாரும் சேர்ந்து பண்ண தப்புக்கு இன்றைக்கி ஒரு குழந்தை பலியாக இருக்கே. இப்போ யாரை குறை சொல்கிறது? ஏன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கோணத்தில் பார்க்கணும். அப்போது நீங்கள் தான் இதுக்கான சஜஷன் சொல்லணும், யார் மேலே தப்புன்னு. ஆனால் அப்பாவே ஒரு குழந்தை இன்றைக்கி பலியாகிருக்கு. இந்த நாடு எங்கே போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. என்ன விஷயம்? மத்திய பிரதேஷ் மாநிலம் அசோக் நகர் டிஸ்ட்ரிக்ட். அங்கே ஒரு பொண்ணு இன்றைக்கி வயசு 14, போன வருஷம் 13. இந்த பொண்ணுடைய ரிலேஷன் ஒருத்தன் காம மிருகம், அவனையெல்லாம் ரோட்டில் நிற்க வச்சு சுடணுங்க. இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரியான அப்படியே கூட்டிகிட்டு போய் அப்படியே மெதுவாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி 3 வருஷம் கேஸ் நடத்தி 2 வருஷம் தண்டனை கொடுத்து என்ன அநியாயமாக இருக்குது? ஷரியா சட்டத்து மாதிரி நடு ரோட்டில் நிற்க வச்சு தூக்கில் போடணும், அப்போ தான் திருந்துவாங்க போல இருக்குது இந்த மாதிரியான காம மிருகங்கள். அந்த 13 வயசு பொண்ணை, ஒரு 13 வயசு பொண்ணை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? அப்படியே பார்க்கலான்னு ஆசையாக இருக்கும்ல, எவ்வளோ அழகாக இருக்கும், தூக்கி கொஞ்சலாம்னு ஆசையாக இருக்கும்ல. அதை காம பார்வையில் பார்க்குற அந்த மனசு வருமா? வந்திருக்குதே. அவன் என்ன பண்ணியிருக்கானா, அவனுடைய ரிலேஷன், அந்த பொண்ணுடைய ரிலேஷன் உறவினர் என்ன பண்ணியிருக்கானா, தேவையான போதெல்லாம் அந்த பொண்ணை வந்து ஆசைக்கு இணங்க வச்சு பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கான். கொடுமையாக இருக்குல்ல. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம், தானே பாலியல் வன்புணர்வு செய்கிறது தப்பு, அதையும் தன்னுடைய நண்பர்கள் 4 பேருக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான், அவங்களோடு பாலியல் வன்புணர்வு செய்ய கஷ்டப்படுத்தியிருக்கான். 1 மாதம் 2 மாதம் இல்லைங்க, 8 மாதங்கள் 5 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை துடிக்க துடிக்க தேவையான போதெல்லாம் பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறார். அதை விட கொடுமை என்னதுனீங்களா, இதில் 2 பேர் வந்து 18 வயசு கீழே இருக்கணும். அவனுங்களாம் உசுரோடு இருக்கணுமா? படிக்கிற வயசு இதெல்லாம் தேவையா? 18 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க 2 பசங்க 3 ஆண்கள் மொத்தம் 5 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை 8 மாதம் கதற கதற பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கான். அந்த பொண்ணு கன்சீவ் ஆகிட்டாங்க. பாவமாக இல்லை, கன்சீவ் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா குழந்தையும் பிறந்துடுச்சு. இன்றைக்கி வயசு அந்த பொண்ணுக்கு 14. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னங்கிறதையும் சொல்கிறேன். என்ன அநியாயமாக இருக்குது பாருங்கள். அந்த பொண்ணு ஆக்சுவலி வந்து எந்த தப்பும் பண்ணாதவ, இன்றைக்கி கன்சீவ் ஆகி ஒரு குழந்தை பிறந்துடுச்சு. அந்த குழந்தைய தூக்கி கிணத்துல வீசி எரியறதுக்கு அந்த காம மிருகமே உதவி செஞ்சுருக்கு. பாலியல் வன்புணர்வு செஞ்சது மட்டுமில்லாமல் அதை தன்னுடைய நண்பர்களுக்கு பரிந்துரை செஞ்சது மட்டும் இல்லாமல் 8 மாதம் 5 ஆண்களோடு சேர்ந்து தேவையான போதெல்லாம் பாலியல் வன்புணர்வு செய்தது மட்டும் இல்லாமல் கன்சீவ் ஆகிட்டான். அந்த கன்சீவான பிஞ்சு குழந்தையையும் தூக்கி கிணத்துல போடுறதுக்கு அவனே ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவெல்லாம் உசுரோடு இருக்கணுங்கிற அவசியமே இருக்கா? இன்றைக்கி அந்த பொண்ணை வந்து குழந்தைய கொன்ன குத்தத்துக்காக அரெஸ்ட் பண்ணி காப்பகத்தில் அடைச்சிருக்காங்க. அந்த 5 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 பேர் வந்து 18 வயசு கீழே இருக்கிறவங்க. எனக்கு கேட்க மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பொண்ணு குழந்தையை கொன்னது சரியா தப்பா? நீங்களே பதில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.